ஏடுஜெட் எவ்ரிடே நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே நேரத்தில் மறக்காமல் அருகாமையில் உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சரி நேயர்களே, இன்றைக்கு நாம் மருத்துவ குணம் நிறைந்த ஒரு அருமையான கீரையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அந்த கீரையானது நம் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு கீரை. சரி, அது என்ன கீரை அப்படின்னு பார்க்குறீங்களா? மணத்தக்காளி கீரை. இந்த மணத்தக்காளி கீரை வந்து ஒரு சில இடத்துல மிளகு தக்காளி கீரைன்னு சொல்லுவாங்க, மிளகு தக்காளின்னு சொல்லுவாங்க, மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த மணத்தக்காளியில் வந்து எக்கச்சக்கமான மருத்துவ குணங்கள் இருக்குது. நம்ம உடம்புக்கு வரக்கூடிய வியாதிகளை போக்கக்கூடிய ஒரு அதிசயமான மூலிகைனே இது சொல்லலாம். இப்போ இந்த மணத்தக்காளி கீரையானது நாம் சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளுடைய வாயில் வரக்கூடிய புண்கள் மற்றும் வயிற்று புண்களை மிக விரைவில் ஆற்றக்கூடிய தன்மை இந்த மணத்தக்காளி கீரைக்கு உண்டு. இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து இந்த அல்சர் நோயால் அவதிப்படுறாங்க. இந்த அல்சர் நோய் உள்ளவங்க என்ன செய்யலான்னா, இந்த மணத்தக்காளி கீரையை நல்லா கடைஞ்சி அதில் வந்து இந்த எள்ளு எண்ணெய், அதப்படுது நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் போட்டு நல்லா கலக்கி அது சாப்பிட்டு வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தாங்கன்னு வச்சிங்களேன், கண்டிப்பாக அவங்களுடைய அந்த அல்சர் வியாதியானது கண்டிப்பாக கூடிய விரைவில் குணமாகும். இப்போ இந்த மணத்தக்காளி கீரை பறிக்கி அதோட சிறிதளவு பாசிப்பயிரை போட்டு நல்லா கடைஞ்சி நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு வச்சிங்களேன், உங்களுடைய குடல் புண்ணானது விரைவில் குணமாயிரும். அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல பசி எடுக்கும். இப்போ ஒரு சிலருக்கு வந்து கண் பார்வை வந்து சரியாக தெரியாது, அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து இரவில் சரியான தூக்கம் வராது. இது மாதிரி கண் பார்வை சரியாக தெரியாதவங்களும் இரவில் சரியாக தூக்கம் வராதவங்க என்ன செய்யலான்னா, இந்த மணத்தக்காளி பழம் பழுத்தெடுக்கும். மணத்தக்காளி பழம் பார்க்குறது நல்லா பிளாக் கலரில் அருமையாக இருக்கும். அந்த பழத்தை டெய்லி ஒரு 10 பழம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுக்கு வந்து இரவு நேரத்தில் அருமையான தூக்கம் வரும். அதே நேரத்தில் அந்த கண் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் விரைவில் நீங்கும். இது நம்ம முன்னோர்கள் இது மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மணத்தக்காளி பழம் நாம் சாப்பிட்டுட்டுறதுனால என்னாகுதுன்னா, இந்த பெண்களுக்கு வந்து கருப்பை குற்றங்கள் அனைத்தும் நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் இந்த திருமணமாகி குழந்தை பேர் இல்லாமல் இருக்கிற பெண்கள் வந்து இந்த மணத்தக்காளி பழத்தை தொடர்ந்து டெய்லி 10 பழம் அவங்க மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து குழந்தை பெறுவதற்குண்டான ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஏன் அப்படின்னா, அந்த கருப்பையில் இருக்கின்ற குற்றங்களை கலைப்பதற்கு இந்த மணத்தக்காளி பழமானது மிக மிக உதவியாக உள்ளது. அதனால் இந்த திருமணமாகி குழந்தை பெறாமல் இருக்கிற பெண்கள் வந்து தாராளமாக இந்த மணத்தக்காளி பழத்தை டெய்லி ஒரு 10 பழம் சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். இந்த மணத்தக்காளி கீரை நாம் சாப்பிட்றதுனால என்னென்னா, நம்மளுக்கு பசி எடுக்காமல் இருந்தால் அந்த பசி இல்லாமை பசி இன்மையை போக்கும். அதே நேரத்தில் பசி எடுப்பதற்கு தூண்டுதலாக செய்யும். இப்போ பசி இல்லைன்னு சொல்கிறவங்க தாராளமாக இந்த மணத்தக்காளி கீரையை சாப்பிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல பசி எடுக்கும். அதே மாதிரி இந்த ஆண்கள் வந்து டெய்லி இந்த மணத்தக்காளி பழத்தை ஒரு 10 பழம் சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னு வச்சிங்களேன், அவங்களுடைய ஆண்மை தன்மையானது அதிகரிக்கும். அது மட்டும் இல்லைங்க, அவங்களுடைய விந்து அணுக்களின் எண்ணிக்கையும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர் வந்து இந்த மலட்டுத்தன்மை உள்ள ஆண்கள் வந்து அந்த மலட்டுத்தன்மை வந்து வெளிவரத்துக்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் இந்த ஆண்கள் வந்து டெய்லி ஒரு 10 மணத்தக்காளி பழம் சாப்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த விந்தணுக்களின் எண்ணிக்கையானது அதிகரிக்க வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த மஞ்சக்காமாலையால் பாதிக்கப்பட்டவர்கள், இப்போ மஞ்சக்காமாலையால் பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த மணத்தக்காளி கீரையை வந்து அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த மஞ்சக்காமாலையிலிருந்து அவங்களுக்கு வெளிவரத்துக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்குது. மஞ்சக்காமாலையை போக்கக்கூடிய ஆற்றல் இந்த மணத்தக்காளி கீரைக்கு உண்டு. இந்த மணத்தக்காளி காய் இருக்குது பாருங்கள், அந்த மணத்தக்காளி காயை பறித்து நம்ம அதில் வந்து குழம்பு வச்சு சாப்பிட்டோம்னா என்ன ஆகுன்னா, நம்ம உடம்பில் இருக்கிற நோய்கள் வந்து நீங்கும். அதைப்பட்டது நம்ம உடம்பில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அதே நேரத்தில் நம்மளுடைய உடம்பு வலியானது கண்டிப்பாக நீங்குங்க. உடல் வலி போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மணத்தக்காளி காயை குழம்பு வச்சு சாப்பிடலாம்.
இந்த மணத்தக்காளி கீரை வந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரதுனால, அதுவும் பெரும்பாலும் அந்த பெண்கள் வந்து இந்த மணத்தக்காளி கீரை சாப்பிட்டுட்டு வரதுனால என்னாகுன்னா, அவங்களுக்கு வந்து அந்த கரு முட்டையை வந்து உற்பத்தி ஆகிறதுக்கு இது ஒரு உறுதுணையாக இருக்குது. ஏன்னா அந்த கரு முட்டை உற்பத்தி ஆனால் தான் கண்டிப்பாக அவங்களால குழந்தைகள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இந்த மணத்தக்காளி கீரை வந்து சாப்பிடும்போது கரு முட்டை உருவாகும். அந்த கரு முட்டை வந்து ரொம்ப திடமாகவும் உறுதியாகவும் இருக்கிறதுக்கு இந்த மணத்தக்காளி கீரை ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதனால் குழந்தை பாக்கியம் எதிர்நோக்கி இருக்கும் தாய்மார்கள் கண்டிப்பாக இந்த மணத்தக்காளி கீரையை வாரத்தில் ரெண்டு முறையாவது உணவில் சேர்த்திக்கணும். அதே மாதிரி இப்போ திருமணமாகி பல வருஷங்களாக வந்து குழந்தை இல்லாமல் இருப்பாங்க. ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து ஏன் அப்படின்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் தான் வந்து பெரும்பாலும் அந்த குழந்தையின்மையை இப்போ வந்து உருவாக்குறது. அதனால் அது மாதிரி திருமணம் ஆகி பல ஆண்டு காலமாக குழந்தை பெறாமல் இருக்கிற தம்பதிகள் என்ன செய்யலான்னா, இந்த மணத்தக்காளி கீரையை பறுக்கிட்டு வந்து அதை நல்லா சுத்தம் பண்ணி பசுமாட்டு நெய் கொஞ்சம் எடுத்து அந்த நெய்யை விட்டு நல்லா அதை வதக்கணும். நல்லா அதை வதக்கி வாரத்துக்கு ஒரு மூணு நாள், வாரம் மூணு நாள் அதை சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பெண்களுக்கு கரு முட்டைகள் உருவாவதற்கும் அந்த கரு முட்டை திடமாக இருக்கிறதுக்கும் ரொம்ப உறுதுணையாக இருக்குது. அதே நேரத்தில் ஆண்களினுடைய வீரியத்தை அதிகரிக்கிறது, ஆண்களின் விந்தணுக்களின் எண்ணிக்கை அதிகரிக்க இந்த மணத்தக்காளி கீரையும் அந்த பசு நெய்யும் ரொம்ப ரொம்ப உறுதுணையாக இருக்குது. அதனால் திருமணம் ஆகி குழந்தைகள் இல்லாமல் இயங்கும் தம்பதிகள் கண்டிப்பாக இந்த மணத்தக்காளி கீரையை பறித்து அதை பசுமாட்டு நெய்யை வந்து அதோடு ஆட் பண்ணி நல்லா வதக்கி வாரத்துக்கு மூணு நாள் சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதை வந்து தொடர்ந்து ஒரு மண்டலம் கண்டினியூவாக நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். அதே மாதிரி இந்த கீரையை சாப்பிட்டுனால பெண்களுக்கு வந்து கருமுட்டை வந்து உருவாகி கரு உருவானாலும் அந்த கருவானது மிக ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் மிக சக்தியோடு வளர்கிறதுக்கும் இந்த மணத்தக்காளி கீரை வந்து ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அதனால் கருவுற்ற தாய்மார்களும் கண்டிப்பாக இந்த மணத்தக்காளி கீரையை வாரம் ரெண்டு முறை எடுத்துக்கிறது தப்பே கிடையாது. அதே நேரத்தில் இந்த மணத்தக்காளி கீரை நம்ம சாப்பிட்றனால என்னாகுன்னா, இந்த சிறுநீரக கோளாறுகள் வந்து சிறுநீரக அடைப்பு, சிறுநீரக கோளாறு, சிறுநீர பாதையில் வந்து ஏதாவது தொற்றுகள் இருந்தாலும் அதை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு இந்த மணத்தக்காளி கீரை மிக மிக பயனுள்ளதாக திகழ்கிறது. அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேருக்கு என்னென்னா, இந்த மலச்சிக்கல், மூலம் இது வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அதே மாதிரி இந்த மலச்சிக்கல் மூலம் இருக்கிறவங்க என்ன செய்யலான்னா, வாரம் இரண்டு முறை இந்த மணத்தக்காளி கீரையை அவங்க உணவோடு சேர்த்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த மலச்சிக்கல் மற்றும் அந்த மூலத்திலிருந்து அவங்க விடுதலை ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து நாள்பட்ட வியாதிகள், ஒரு சில வியாதிகள் அவங்களுக்கு இருக்கும், அவங்க மருந்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க. அந்த வியாதியானது குணமாகிறதுக்கு ரொம்ப ரொம்ப நாள் அதிகமாகும், அது குணமாகாமல் இருக்கும். அது மாதிரி இருக்கிறவங்க இந்த மணத்தக்காளி கீரையை பறித்து வந்து அதை சாறு விழுந்து மோரோடு கலந்து அதை குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்க உடம்பில் இருக்கிற நாள்பட்ட நோய்கள் வந்து குணமாகிறதுக்கு இதில் வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. என்னங்க, சாதாரணமான இந்த நம்ம உழவர் சந்தையிலையோ அல்லது தெரு ஓரங்கள்லையோ அல்லது நம்ம பார்க்குற எல்லா இடத்துலையுமே இந்த மணத்தக்காளி கீரை இயற்கையாகவே நிறைய முளைச்சிருக்கு. ஆனால் அந்த மருந்தினுடைய மருத்துவ குணம் தெரியாதனால நம்ம அதை சாப்பிட்றதில்ல. இவ்வளோ மருத்துவ குணமானது இந்த மணத்தக்காளி கீரை தன்வசம் மறைத்து வைத்துள்ளதுங்க. அதனால் இனிமேலாவது நீங்கள் கண்டிப்பாக வாரம் ரெண்டு முறை இந்த மணத்தக்காளி கீரையை நீங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். என்ன நேர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் கொடுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் தவறாமல் பதிவு பண்ணுங்கள். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அருகாமையில் பெல் பட்டன் அழுத்துங்க. என்ன நேர்களே, இனி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.